வாழ்க்கையிலே வந்த போதும் மாறாத புதிய வாழ்க்கை எனக்கு கொடுக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி பாடி ஆராதிப்போம். தேவ பிரசன்ன நாமத்திலே கடந்து வந்து நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அன்பான நேயர்களே, நாகர்கோவிலில் நடைபெற்ற குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நமது அன்பு போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஏ ஜோஷுவா அவர்கள் வழங்கிய தேவ செய்தியின் ஒரு பகுதியினை இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தொகுத்து வழங்குகிறோம். கேட்டு தேவனிடமிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இந்த வார்த்தை தான் மற்றொரு பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு, நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைவதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் துதிப்பவனாக காணப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, துதிக்கிறது போது நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். போத் ஸ்பிரிச்சுவலி அண்ட் வேர்ல்ட்லி, உலக பிரகாரமாகவும் நாம் விருத்தி அடைவோம், ஆவிக்குரிய ஜீவித்திலும் நாம் விருத்தி அடைவோம். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மையும் விருத்தி அடைவதற்கு நாம் செய்கிற முதல் காரியம் என்ன? கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனசில் இனி ஒரு நாள் கூட ஆண்டவரை முறுமுறுக்காது. அவர் என்ன உனக்கு செய்தாலும் சரி, அதுக்காக சந்தோஷப்படு, மகிழ்ச்சியாரு, ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க, மகிமைப்படுத்துங்க. தாவீது அதை செய்தான். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்து நமக்கு இது வருது. சொல்லண்ணா துன்பங்கள் என்னை சூழ்ந்த போதிலும் என்னை தேற்றி நடத்தினீரே, போக்கிலும் வரத்திலும் என் துணையாக நின்றனை பாதுகாத்து நடத்தினீரே. செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. எல்லாரும் நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. சொல்லண்ணா துன்பங்கள் என்னை சூழ்ந்த போதெல்லாம் என்னை தேற்றி நடத்தி நீரே, போக்கியிலும் வரத்திலும் துணையாக நின்றனை பாதுகாத்து நடத்தி நீரே. சொல்லண்ணா துன்பங்கள் என்னை சூழ்ந்த போதெல்லாம் என்னை தேற்றி நடத்தி நீரே, போக்கியிலும் வரத்திலும் துணையாக நின்றனை பாதுகாத்து நடத்தி நீரே. நன்றி நன்றி பலி செலுத்திய எல்லாரும்
நாதன் இயேசுவையே பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. ஹல்லேலூயா. இப்படி நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சிருங்க, அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு விருத்தி தான். அவர் செய்த நன்மைகளை ஒன்னு நினைச்சு நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்க, துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், உங்க எல்லை எங்கும் சமாதானம் தான். உன் வீடே ஒரு பரலோகமா மாறும், உன் வேலை ஸ்தலம் ஒரு பரலோகமாக மாறும், உன்னுடைய வியாபார ஸ்தலம் ஒரு பரலோகமாக மாறும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு கர்த்தரை துதிச்சான். ரெண்டாவதாக என்ன செய்தான், தேவன் மேல ஒரு வைராக்கியம். He had a strong jealous on the Lord Almighty. தேவன் மேல ஒரு வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்து. அவன் சொல்ற காரியத்தை பாருங்க, அருமையான ஒரு வார்த்தையை இந்த 1 சாமுவேல் 17:26 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். இதாங்க ஒரு வைராக்கியம், ஆண்டவருக்காக ஒரு ஜலஸ், கர்த்தருக்காக ஒரு வைராக்கியத்தை வாழ்க்கையில் நினைச்சான், கொண்டு வர்றான். ஒரு பெரிய மாம்ச பருவத மாதிரி கோலியாத் அங்க நிற்கிறான். பெலிஸ்திய குரூப்ல அவன் தான் அங்க தலைவனா நின்னுட்டு இருக்கிறான். இங்க சவுல் ராஜாவா இருக்கிறான். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டி, ஒரு யுத்தம். கோலியாத்து பெலிஸ்திய ராணுவத்திலிருந்து வந்து சொல்றான், உன்னுடைய ராணுவத்திலிருந்து ஏதாவது ஒரு ராணுவ வீரன் வரட்டும், எங்க பெலிஸ்தியத்திலிருந்து நான் வர்றேன், போரிடுவோம். யாரு ஜெயிக்கிறார்களோ, ஜெயிக்கிற படைக்கு தோற்கிற பட அடிமைகளாக வந்துடணும். அதான் இப்ப பெலிஸ்திய வீரன் வெற்றி பெறுவானால் இஸ்ரேல் ஜனங்கள் பெலிஸ்திய நாட்டுக்கு அடிமைகளாகி விடணும். இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றி பெறுவார்களானால் பெலிஸ்திய ராணுவம் இஸ்ரேலருக்கு அடிமை ஆயிடணும். இதுதான் தனித்தனியா ஒரு கூட்டா யுத்தம் செய்வதற்கு பதிலாக தனித்தனி ஒரு நபராக நிறுத்தி யார் அதில் வெற்றி பெறுவது என்பது அங்கே அழைக்கப்படுகின்ற ஒரு காரியம். 40 நாள் காலையும் மாலையும் இந்த மாம்ச பருவதமாகிய கோலியாத்து வந்து கெர்ச்சிக்கிறான், உங்கள்லேருந்து யாராவது ஒருத்தன் வர முடியுமா, என்னோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு வர முடியுமா என்று கூப்பிடுறான், கெர்ச்சிக்கிறான். சவுளே ஆடி போய் நிற்கிறான், அவனுக்கு முன்னால் நடுங்கிறான். அந்த சமயத்தில் தான் தாவீது அவங்க அப்பா சொன்னாங்கன்னு அந்த இராணுவ படைக்கு வந்தான். எதுக்கு தெரியுமா, உங்க அண்ணன் மாதிரிலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, கொஞ்சம் போய் பார்த்துட்டு இந்த பயிர் பால் கட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துரு, ஒரு அடையாளத்தையும் வாங்கிட்டு வா. தன்னுடைய அண்ணன்மாரை பார்க்குவதற்காக ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீது அந்த போர்க்களத்துக்குள்ளே வந்திருக்கான். அப்போ பார்க்குறான், அவன் வந்த அந்த சமயத்தில் மீண்டும் அந்த கோலியாத்து அப்படியே வந்து நின்னான். யாராவது என்கிட்ட வர முடியுமா சண்டைக்கு போடுறதுக்கு, எப்பவும் சொல்ற மாதிரியே சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான், தூஷித்தான். அதை தான் இங்கே கரெக்டாக சொல்லியிருக்குது. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட இந்த நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும், இது இவன் காதில் விழுந்துட்டு. தாவீது அண்ணமாரை பார்த்து அடையாளத்தை வாங்குறதுக்கு தான் வந்தான், ஆனால் அந்த சமயத்தில் இந்த கோலியாத்தை கரிச்சித்தது அவன் காதில் விழுந்துட்டு. விழுந்த பிறகு அவனால் சும்மா இருக்க முடியல, இனி நான் சும்மா இருக்க முடியாது. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தபடினால அவன் கேட்குற பக்கத்தில் இருக்கனுக்கு, இவனை கொன்னா என்ன கிடைக்கும் விசாரிக்கிறான் ஓர்த்துட்டியும். அப்போ சொல்கிறாங்க, இவனை கொன்றவனுக்கு என்னென்ன செய்யப்படும்னு சொன்ன உடனே இவனை கூட்டிட்டு சவுல் ராஜாட்ட கொண்டு போகிறாங்க. சவுல் ராஜா மேலேங்கிலையும் பார்க்குறான், இவன் சின்ன பையனாக இருக்கிறான், நான் ஒரு ராஜா இவ்வளவு வாட்டச்சட்டமாக இருக்கிறேன், நானே பயந்து போயிருக்கிறேன், இந்த பொடி பைய எப்படி பை யுத்தம் பண்ண போகிறான் அப்படின்ட்டு மேலே கீழையும் பார்க்குறான். தாவீது ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவான், 32 வசனத்தில் தாவீது சவுளை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே, அவனுக்கு ஒரே வார்த்தை தான், திருப்பியும் அதே தான் சொல்கிறான் பாருங்க. 36 வசனத்துலேயும் சவுள்கிட்டையும் அதே தான் சொல்கிறான், இவன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான், ஹீ இஸ் கர்சிங் த லார்ட் ஆல்மைட்டி. அதுதான் அவனுக்கு தாங்க முடியாத ஒரு காரியம், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யாரு. அதனால தான் ஒரு வைராக்கியமாக தான்
கர்த்தருக்காக காட்டுகின்ற ஒரு வைராக்கியம். சவுல்கிட்ட சொன்னா, ஒரு முறை நாட்டை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அந்த கரடியும் சிங்கத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டி போல நினைச்சதே கிழித்து போட்டேன், இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றே போல ஆவான். எப்படி அவனால் இந்த காரியத்தை சொல்ல முடிஞ்சிச்சு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம், தேவன் மேல ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. கர்த்தருக்காக வைராக்கியம், ஆண்டவருக்காக வைராக்கியம், கர்த்தருடைய காரியங்களுக்காக ஆண்டவருடைய ஆலயத்தில் போறதுல ஒரு வைராக்கியமா இருக்கணும், ஊழியத்திற்கு போவதில் வைராக்கியம், ஊழியத்திலே தாங்குறதுல ஒரு வைராக்கியம், கர்த்தருடைய காரியங்களையா உங்களை திருச்சபையில் ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவருடைய காரியங்கள் செய்வதனால் அதில் ஒரு வைராக்கியமாக நாம் செயல்படணும். ஜலஸ் ஆண்டவருக்காக வைராக்கியம், கர்த்தருக்காக நீ வைராக்கியம் பார்த்த. எத்தனை பேர்கிட்ட நீ பேசாமல் வைராக்கியமாக இருக்கா? அது உன் பெற்றோராக இருக்கலாம், உன் சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அயலகத்தாராக இருக்கலாம். நீயும் ஒரு பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு கூட்டங்களுக்கும் போயிட்டு இருக்கலாம், ஆனால் உன் கூட பிறந்தவங்கள்கிட்ட பேசியிருக்கீங்களா? ஒப்புரவாயிட்டீங்களா? யோசிங்க, உங்க அயலகத்தாட்ட ஒப்புரவாயிட்டீங்களா? உங்க தாய் தகப்பன்ட்ட ஒப்புரவாயிட்டீங்களா? பிள்ளைகள்கிட்ட ஒப்புரவாயிட்டீங்களா? மாமியார்களே உங்க மருமகள்கிட்ட ஒப்புரவாயிட்டீங்களா? யோசிங்க. அதெல்லாம் செய்யாம பைபிளை தூக்கிட்டு நானும் ஒரு விசுவாசினி நீயும் போயிட்டு இருந்தனா, ஆண்டவர் உன்னை கண்டுகிடவே மாட்டாரு. வைராக்கியம், அந்த உலக பிரகாரமான வைராக்கியம் சாக வேண்டும். இயேசுவுக்காக உள்ள வைராக்கியம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில விருத்தி கிடைக்கும். கர்த்தருக்காக மட்டும்தான் நம்ம வைராக்கியமா இருக்கணும். பவுல் எவ்வளவு வைராக்கியமா இருந்தான், அவருக்காக வைராக்கியமா இருந்தான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதுதான் வைராக்கியம். ஒருத்தன் கூட என்னை பிரிக்க முடியாது, நீ என்ன செய்யணுமோ செய்துக்க. உலகத்திற்காக வைராக்கியம் பாராட்டானா, என்னை கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியத்தை நான் செய்வேன். தேவனுடைய காரியத்தில் முந்திக் கொள்ளுங்க. அது உங்க சர்ச்சில் உள்ள காரியமா இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் உள்ள காரியமா இருக்கலாம், அல்லது நீங்க இயேசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுகிற ஒரு தனித்தால் ஊழியமா இருக்கலாம், ஒரு பர்சனல் எவாஞ்சலிசமா இருக்கலாம். சந்தோஷமா செய்யுங்க. இந்த தாவீது பாருங்க, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும். இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், இவன் எம்மாத்திரம் சொன்னா, கடைசியா அதே 17 45 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். என் கோலியாத்து, நீ பட்டயம் வச்சிருக்கிறா, ஈட்டி வச்சிருக்கிறா, எல்லாம் வச்சிருக்கிறா, நீ பெரிய படைத்தலைவன், உடம்பு முழுசும் கவசம். இவனுக்கு கவசத்தை கொடுத்தாரு சவுல், போட்டு பார்த்து கொஞ்சம் அப்படி நடந்தான், அவனுக்கு போட்டு பழக்கம் இல்லை, கலத்திட்டான். அதை தான் சொன்னான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு எல்லாம் வந்திருக்கிறா. ஆனால் இங்கே என்ன நடக்குது? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். எந்த தேவனை நீ நிந்திச்சியோ அந்த தேவனுடைய நாமத்தில் இங்கே நான் வந்திருக்கிறேன். இதுதான் வித்தியாசம். நீ எந்த தேவனை நீ நிந்திச்சியோ அந்த தேவனுடைய நாமத்தினால உனக்கு விரோதமாக நான் வந்திருக்கிறேன். அடுத்து சொல்கிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். எவ்வளவு சேலஞ்சா சொல்றான் பாருங்க. அதான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் உன்னை சும்மா உடல, வைராக்கியம் ஒப்பு கொடுத்தான். நான் உன்னை கொன்னு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணைகளை இந்தியத்தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். I will prove that there is a God in Israel who is alive. இஸ்ரவேலில் ஒரு உண்மையான தேவன் உண்டு இருக்கிறார் என்பதை இன்னைக்கு நான் என்ன செய்வேன், நிரூபித்து காட்டுவேன் சொல்றான். அது சொல்லிட்டு கடைசியா ஒன்று சொல்றான் பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இதுதாங்க, இதுதான் பட்டயத்தினால ஈட்டினால ரட்சிக்கிறவரே அல்ல, கர்த்தருடைய நாமத்தை. சிம்பிளா சொல்லிட்டான், கோலியாத்தே நீ எல்லா ஆயுதத்தோடு இருக்கலாம், யூ ஆர் ஃபுல்லி வெப்பன் ஆர்மர்ட், எஸ்
ஐ டோன்ட் ஹாவ் எனி திங், ஒன்று என்கிட்ட கிடையாது, ஆனால் நான் வர்றது நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வரேன். உன்னை இன்னைக்கு கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஒப்பு கொடுப்பார். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. பட்டயத்தினால் அவர் ரட்சிக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் மேல வைராக்கியம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லாம கூட நீ இருக்கலாம், ஆனா ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒன்ன கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒன்னுடைய வீட்டில் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருக்கிற உன்னுடைய வீட்டில் தருத்திரம் அங்கே இருப்பதில்லை. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கடைசியில் நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும். கோலியாத்தை தாவீதின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவனுடைய தலையை வெட்டி தூக்கிட்டான். இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். பெலிஸ்தியர் முறியடித்தார்கள். தாவீதுக்கு ஒரு விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சது. காரணம், கர்த்தருடைய நாமத்தின் மேலே அவ்வளோ வைராக்கியமாக இருந்தான். நீ ஆண்டவருக்கிற வைராக்கியம். வேத புத்தகத்தை வாசிக்கணும்னா அவ்வளோக்குள்ள ஒரு வாஞ்சம் உங்களுக்குள்ள வரணும். வாசிங்க. ஜெபிக்கணும்னா அவ்வளவு ஜெபிங்க, வைராக்கியமாக ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உமக்காக இன்னைக்கு இந்த சகோதரிக்காக இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை நீங்கள் மாற்றணும் சுவாமி. என் கணவனை மாற்றணும், என் மனைவியை மாற்றணும், எங்கள் அப்பாவை மாற்றணும். ஜோமனுங்க, குடிச்சு குடிச்சு பாலாக போயிட்டுருக்காரு. இந்த மனுஷன் மாறணும், வைராக்கியமாக ஜோமனு. இவர் எங்கே மாற போகிறாரு? அவர் எங்கே மாறுவார்? நீங்கள் தான் சொல்லிட்டீல, அவர் மாறவே மாட்டார். மரணமும் ஜீவனும் நாவின் மறந்துடாங்க. சரியா? உங்கள் வார்த்தைகள் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு வார்த்தைகளாக வரட்டும், அப்பொழுது அது நடக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தாவீதுனால அவன் பிசிக்கலா அவன் யோசிச்சிருப்பானா, அங்க நிக்கிற அந்த மாம்சம் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு யானை, இங்க ஒரு எறும்பு, ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யானைக்கும் எறும்புக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லை. அதே போலதான் கோழியா தங்க அப்படி நிக்கிறான். இங்க இவன் சும்மா அந்த ஓமக்குச்சி மாதிரி உட்காந்துருப்பான். மனுஷ கண்ணில் பார்த்தானா இது நடக்கிற காரியமே இல்லை. அவன் அப்படி பார்க்கல, அவன் பார்க்கறது அப்படி பார்க்கல. இது மனுஷிக கரையை பார்க்கறது இல்லை, ஆண்டவருடைய வைராக்கியம். உன் வாழ்க்கையில் அதே தான். நீங்கள் இது நடக்குமா, செய்ய ஆகுமா, அதுக்கே வேலை இல்லை. வைராக்கியமாக ஜோமனு, ஆண்டோட்ட போராடி ஜோமனு, உறுதியாக ஜோமனு, அங்கே என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். என்னுடைய பெயர் சுப்பம்மாள். எனக்கு ஊர் ஊட்டுவாள் மடம். நான் நேற்று மத்தியானம் 1:30 திடீர்னு எனக்கு ஒரு வயிற்று வலி, துடி துடியா துடித்து என்னால இருக்கவே முடியாது, ஜபிக்க முடியாது. அந்த உடனே பைபிளை எடுத்து நாளைய கூட்டத்துல நான் போய் விஜயதா மண்டலத்து கூட்டத்துக்கு போய் அந்த சாட்சி சொல்வேன், எனக்கு இப்பொழுதே இந்த வயிற்று வலி என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஜபிச்சேன். ஜபிச்சு ஒரு மணிக்கூறுக்குள்ள என்ன வயிற்று வலி அப்படியே குணமாயிட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, பொருத்தனை பாருங்க, பயங்கரமான வயிற்று வலி. நாளைக்கு நடக்கிற கூட்டத்தில் போய் நான் சாட்சி சொல்வேன்னு ஒரு சின்ன ஜபம் ஆண்டர் அப்படியே கேட்டார். இன்னைக்கு சாட்சி சொல்லியாச்சு. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. என்னுடைய பேர் ராஜேந்திரன். என் கரங்களை பத்திலிருந்து வர்றேன். சொல்லி எனக்கு என்னென்னா முன்னாலே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, சளி அது கூட இருக்குண்டு. இன்றைக்கி அந்த ஹார்ட் ப்ராப்ளத்திலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்கு. சளியும் என்னை விட்டு நீங்கள் மாறி கர்த்தனை கிருபிச்சிருக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த சோதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அருமையான ஐயா, ஒரு பலவீனத்தோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இந்த ஜப வேளையில் தொட்டு ஒரு வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியுது, அப்படிதானே? ஆமாம், ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. கர்த்தர் தொட்டிருக்கிறா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.